தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான நியூவாக லான்ச்சாக இருக்கக்கூடிய ஒரு பவர் பேங்க் ஆப் அல்லது வெப்சைட் எது வேணால் வச்சுக்கலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வெப்சைட்டை தான் யூஸ் பண்ணுறேன், வெப்சைட்டை வச்சுக்கலாம். அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இதுதான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் ப்ரூஃப் காமிச்சிருப்பேன், அதை லைவாக வித்ரா பண்ணுறதை காமிச்சிருப்பேன் தவிர பேமெண்ட் ப்ரூஃப் காமிக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்னிங்ஸை பண்ண முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி அமௌண்ட் அல்லது ஃப்ரீ ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது, அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது போல் டைரெக்டாக பேங்க்லேயே இதில் பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். இது போல் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்கும். இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வரக்கூடிய இந்த பெல் சிம்பிள் அழுத்திட்டு இதில் ஆலில் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வீடியோஸில் காட்டும். சரி, வாங்க போயிடலாம். இந்த ஸ்பைக் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்துருக்கேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்ப்போம், அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கோம். எந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃபு இல்லை ஆப் நியூவாக ஆப் இல்லை வெப்சைட் நியூவாக லான்ச் ஆனாலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உடனே போட்டுருவேன். டீட்டெயிலாகவும் போடுவேன், என்ன ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போடுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக டெமோ வீடியோவும் அதில் வந்துடும், அதை பார்த்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. இதே லிங்க்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நேத்திக்கு எடுத்த பேமெண்ட் ஷூப்பு இன்றைக்கி 22, இப்போ பார்த்தீங்கன்னா 21. நேத்திக்கு எடுத்த பேமெண்ட் ஷூப்பு ரெண்டாவது பேமெண்ட் இது எனது. சரிங்களா? ரெண்டாவது பேமெண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு 1-2 மணி நேரத்துக்குள்ளே பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நேரம் ரீசார்ஜ் பண்ண உடனே வந்துடும். சரிங்களா? ஒரு ரெஃபருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபா போட்டிருக்கீங்களா ப்ளஸ் கமிஷன் போட்டிருக்கேன். 228 ரூபா ப்ளஸ் கமிஷன் வரும் உங்களுக்கு. சரிங்களா? டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா மினிமம் தர, 150 ரூபா தான். 400 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும், 390 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பாதியாக குறைக்கிறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ரீ ரீசார்ஜ் இதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தரேன். சரி, இப்போ எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். லிங்க்கை கிளிக் பண்ணணும். லிங்க்கு உங்கள் வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் உங்கள் வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், இதில் உங்களுக்கான பாஸ்வேர்ட் திரும்ப அதே பாஸ்வேர்ட் இதில் ரெஃபர் கொடுத்துருக்கேன் விட்டுருங்க. ஓடிபின்னு கொடுத்துருவோம், ஓடிபி வரும், அதை இடத்துல போட்டுருங்க. ப்ரைவசி பாலிசி படித்து பார்த்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் ஆல்ரெடி இருக்கும், படித்து பார்த்துட்டு ஒன்று டிக் கொடுத்துருங்க. இல்லைனா அடுத்து லாகின் வந்துடுங்க. குரோமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சேவ்னு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கும். ஒவ்வொரு வாட்டி உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே இருக்காது, ஜீரோவில் தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஏற்படுதுன்னு பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ரெண்டு மொபைல் வச்சுருக்கீங்க வச்சிங்கன்னா எப்படி நான் பாதியாக குறைக்கிறது அல்லது ஃப்ரீ ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு மொபைல் வச்சுருக்கீங்கன்னா ஒரு மொபைலில் என்ன பண்ணணும், இதை லாகின் பண்ணிங்க என்னோடய லிங்க் மூலிமா. இன்னொரு மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிங்க்குன்னு இல்லை, நீங்கள் யார் லிங்க்கில் வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். இன்னொரு மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுங்கள். ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் இந்த இன்வைட் ஃப்ரெண்டுன்னு இருக்கு பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 200 ரூபா உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு மொபைலில் என்னோடய லிங்க்லேருந்து இல்லை யாரோட லிங்க்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரெண்டாவது லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இன்னொரு மொபைலை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் வச்சிங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் ரீசார்ஜ் பண்ணால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உடனே 200 ரூபா வந்துடும். ஒரு ரீசார்ஜுக்கு 200 ரூபா வந்துடும், 200 ரூபா இதில் ஆட் ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருங்க இன்னொரு அமௌண்ட் சொல்கிறேன் நான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 27 ரூபா 93 பைசா அதாவது 28 ரூபா ஆட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. நான் தான் இப்போ என்னோடய இப்போ வீடியோ போடுற ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ரீசார்ஜ் பண்ணேன். அதோட 200 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆட் ஆயிடுச்சு, உடனே ஆட் ஆகும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே 230 ரூபா கிடச்சி, மொத்தம் ரீசார்ஜ் பண்ணது 400 ரூபா, இதிலேயே 230 ரூபா கிடச்சிச்சு, மீதி இருக்கிறது 170 ரூபா தான். அந்த 170 ரூபாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கமிஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? கமிஷன் காட்டுறாருங்க பார்த்திங்கன்னா 720 ரூபா பார்த்திங்கன்னா கமிஷன் மட்டுமே வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனும் ஹையாக தராங்க, பயங்கரமாக தராங்க கமிஷனு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிஷன் இன்கம்லேயே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த 170 ரூபாவும் இதிலேயே வந்துடும்.
400 ரூபா இதுலேயே வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பக்கம் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு 140 ரூபா கிட்டே வந்துடும். 150 ரூபா வந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அதாவது 8 நாளைக்கு 1 வாட்டி 160 ரூபா வந்துடும். 160 ரூபாவை நீங்கள் அப்படியே 8 நாளைக்கு 1 வாட்டி வித்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஃபோனில், அதாவது இன்னொரு ஃபோனில், இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் இதில் உங்களுக்கு வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் இயர்னிங்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு அல்லது அஞ்சு பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். அதை உங்களுக்கு அஞ்சு பேமெண்ட்டில் அந்த அமௌண்ட்டும் வந்துடும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான 400 ரூபா இதுலேயும், 400 ரூபாய்க்கு மேலேயே இதுலேயும் வந்துடும். அதுக்கப்புறமா வர்றது உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ 400 ரூபா இதில் வந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து எனக்கு ஃப்ரீ அமௌண்ட்டு தான். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்க பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இப்போ 400 ரூபா வந்துருச்சு வச்சிங்களேன், ஒன்றுமே இல்லை. இந்த இன்வெஸ்ட் இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பேலன்ஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதாவது நீங்கள் பேலன்ஸ் புதுசாக ரீசார்ஜ் பண்ணணும் கிடையாது, இருக்கிற பேலன்ஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இதுலேயும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுலேயும் ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஆச்சு, இதுலேயும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஏர்னிங் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் தராங்க, இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா, 200 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சொல்லையாக தராங்க உங்களுக்கு ஒரு ஒரு ரீசார்ஜுக்கும். அது மட்டும் இல்லாமல் 7% கமிஷன் இருக்குது, 3 லெவல் கமிஷனும் இருக்குது. 7, 2, 1 நினைக்கிறேன், 3 லெவல் கமிஷனும் இருக்குது உங்களுக்கு. அதுவும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீ ஏன் பண்ணிக்கலாம், இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஸ்பின் இருக்குது, இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிங்க. இந்த ஃப்ரீயில் வச்சுக்கோங்க, ஃப்ரீயில் வச்சுட்டு தினமும் 3 ஸ்பின் தராங்க. பெரும்பாலும் விழாதுன்னு நினைக்கிறேன், சில நேரத்தில் விழவும் செய்யலாம். உங்களுக்கு லக்கு இருந்தால் விழவும் செய்யலாம். இந்த மாதிரி தான் வருது. ஒரு தினமும் ஒரு 3 ஸ்பின்னும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 ரூபா விழுந்துருச்சு. பார்த்திங்கன்னா 10 ரூபாவில் இருக்கும். ஆனால் வந்து அது என்னென்னா 20 ரூபா கட்டி நான் விளையாண்டேன், அதுக்காக தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா கட்டினீங்கன்னா 99, அதாவது 100 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா விளையாடிக்கலாம் அதில். சரிங்களா, மை ப்ரைஸில் காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா 10 ரூபா விழுந்திருக்கு. யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க, வேணும்னா ட்ரை பண்ணிங்க, எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஃப்ரீலியே வந்து பார்த்திங்கன்னா விளையாடிங்க. 3 வாட்டி தருவாங்க தினமும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் பெரும்பாலும். சரி, பேக் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ இயர்னிங் நம்ம எங்கே ஆட் ஆகும்னா இந்த இடத்துல மை டிவைஸ்னு இருக்குது பாருங்கள், இதில் ஆட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா கிட்ட வந்திருக்கு. ஒரு ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 83 பைசா வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ரிசீவ்னு கொடுங்க, அவ்வளோதான், ரிசீவ் ஆயிடுச்சு. இது 2 நாளைக்கான அமௌண்ட்டு எனக்கு என் வேலெட்டில் ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு பாருங்கள், இதுதான் என்னது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பக்காவாக தராங்க, யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு தெரியலனா நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் வீடியோவும் ரெடி பண்ணி தரேன். உங்கள் வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் வேணும்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு அதையும் நான் பார்த்திங்கன்னா சொல்லித்தரேன் விரிவாக. சரிங்கப்பா, இந்த வீடியோவில் அவ்வளோதான். வேறு ஏதாவது விட்டுட்டு இருந்தேன்னா உங்கள் வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.